பிரைஸ்லா, இந்த வீடியோ வழியும் அவங்க சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒவ்வொரு நாளும் தினசரி சில தியானங்களை கேட்குறோம், நம்முடைய வாழ்க்கையை அது மறுரூபமாக்கிறது. அதே போல் இந்த நாளிலும் ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வருடத்தில் இந்த 2024 கிட்டத்தட்ட 6 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. இந்த 7வது மாதத்தில் நம்ம இருக்கோம். இந்த 7வது மாதத்துக்கு வருவதற்கு கடவுள் நமக்கு உதவி செஞ்சுருக்காரு. ஆமாம், நீங்கள் இந்த நியூ இயர் ஆரம்பிக்கும் போது சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்துருப்பீங்க. அப்படி தானே இந்த வருஷம் ஒரு தடவையாவது பைபிளை படிச்சிடணும், இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் அது ப்ரேயர் பண்ணணும் டெய்லி, அப்புறம் இந்த வருடத்தில் ஜிம்முக்கு போயிடணும், உடம்ப குறைச்சிடணும், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் 6 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னமும் அதை கண்டினியூ பண்ணுறீங்களா, நீங்கள் செய்கிறீங்களா, இல்லை இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா? அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலன்னா உங்களுக்கான தியானம் தான் இன்னைக்கு. இன்னைக்கு அதை ஆரம்பிங்க. எதை நீங்கள் செய்ய யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அதை இன்னைக்கே ஆரம்பிக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அழகாக ஒரு கொட்டேஷன் ஒன்று இருக்கு, யூ டோன்ட் ஹாவ் டு பி கிரேட் டு ஸ்டார்ட் பட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டு பி கிரேட். தமிழ்லையும் வாசிக்கிறேன், தொடங்குவதற்கு நீங்கள் சிறந்தவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் சிறந்தவராக மாற இன்றைக்கே தொடங்க வேண்டும். எதையாவது ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் பெஸ்ட்டான ஆளாக ஒன்று இருக்குன்னு அவசியமே கிடையாது. ஆனால் நீங்கள் பெஸ்ட்டான ஆளாக அந்த விஷயத்தில் மாறணும்னா நீங்கள் இன்றைக்கி அதை ஸ்டார்ட் பண்ணணும். நம்மகிட்ட இருக்க பெரிய தப்பு என்னன்னா, என்ன நம்ம அவ்வளோ ஒன்றும் இல்லையே, நம்ம கையில் என்னத்தை ஸ்டார்ட் பண்ணுறது, என்னத்தை செய்யணும்னு யோசிக்கிறோம். இல்லை இல்லை, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் பெரிய ஆளாக வருவீங்க. பெரிய ஆளாக இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா யாரும் ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னா இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். நீங்கள் பாருங்கள், உலகத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிற எல்லாரும் ரொம்ப அற்பமாக ஆரம்பித்தவங்க தான். ஃபேஸ்புக் ஒரு ரூமில் தான் ஆரம்பித்தாங்க, 2 கம்ப்யூட்டர்ஸ் வச்சு தான் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க அவரோட ஊழியர்கள் இருக்காங்க. கூகுள், ட்விட்டர், இப்படி நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களோட ஆரம்பம் ரொம்ப ரொம்ப அற்பமாக இருந்துச்சுங்க. அதனால் இன்றைக்கி எதையாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு எதையாகலும் செய்ய ஆரம்பிது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நினைக்கலாம், ரொம்ப சின்னதாக தானே செய்ய போகிறோம், இதில் போய் என்ன செய்யாமல்னு நினைக்கலாம். இல்லை இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன், அதை அப்படியே வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்களேன். சிம்பிள் ப்ரேயர் இஸ் பெட்டர் தென் நோ ப்ரேயர். 1 page of reading is better than no reading. 20 minutes of exercise is better than no exercise. Doing something is better than doing nothing. எதுவுமே ஜோபம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஜோபம் பண்ணுறது பெட்டர். பைபிளே வாசிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு அதிகாரம் வாசிக்கிறது பெட்டர். எந்த எக்ஸசைஸும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு 20 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுறது பெட்டர். எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு எதையாவது ஒன்று செய்கிறது பெட்டர்னு நான் அந்த போஸ்ட் போட்டேன். ஆகவே இந்த நாளில் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. டூ இட் டுடே. டுடே இஸ் அ டே டு ஸ்டார்ட் சம்திங் நியூ. இன்றைக்கி புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சான்ஸ் உங்களுக்கு. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த மார்னிங் டிவோஷனே பாருங்களேன், ஆரம்பிக்கும் போது சிம்பிளாக ஆரம்பித்தோம், ஏதோ இருக்கிறத வச்சு பண்ணோம். இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா பெஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு பார்க்குறோம். எல்லா விஷயங்களும் அப்படி தான், நம்முடைய சபையில் நம்முடைய ஊழியங்களில் எதை ஆரம்பித்தாலும் சிம்பிளாக ஆரம்பிக்கிறோம், அது போக செய்ய 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 ஆரம்பிக்க அது பெஸ்ட்டாக வருது. ஆகவே இந்த வருடத்தில் நீங்கள் எதையாவது செய்யணும்னு வருஷத்தோட ஆரம்பத்தில் முடிவெடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை இன்றைக்கே ஆரம்பிங்க. இன்றைக்கி தாண்டி இன்றைக்கி இதை கேட்கும் போதே செய்ய ஆரம்பிங்க. எக்ஸசைஸ் பண்ணலையா உடனே போய் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஜோம் உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். யுவர் லேட்டர் டேஸ் வில் பி கிரேட். ஒருவேளை உங்கள் ஆரம்பம் ரொம்ப அற்பமாக இருக்கலாங்க, இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப டம்மியாக தெரியலாம் மற்றவங்களுக்கு, உங்களுக்கே அப்படி தெரியலாம், ஆனால் முடிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் கிரேட்டாக முடிப்பீங்க, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக முடிப்பீங்கன்னு பைபிள் வசனம் சொல்லுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் டுடே. டுடே இஸ் அ சான்ஸ். இன்றைக்கி ஒரு சான்ஸ் உங்களுக்கு, இன்றைக்கே ஆரம்பிங்க, இன்றைக்கே செய்ய ஆரம்பிங்க. கடவுள் உங்களை ஆஸ்வதிப்படுறாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ கிரேட் டே.